சார் வணக்கம் சார். வணக்கம். சார், நான் நிறைய பாரம்பரியத்தில் ஒரு 4 வருஷமா படிச்சிருந்தேன். என் பேர் வந்து கோபாலகிருஷ்ணன், நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து பாரம்பரியத்தில் ஒரு 4 வருஷமாகவே படிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து பலன் எடுக்கிறதுன்றது முடியாது. ஒரு சிலருக்கு பலன் சொல்றது கரெக்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு பலன் சொல்றது வந்து கொஞ்சம் தவறுதலாகவே இருக்கும். நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாதகங்காரம், பூர்வ பராசரியம் அந்த மாதிரி நிறைய புக்கெல்லாம் வாங்கி படிச்சிருந்தேன். நடுவில் இங்கே நான் மெட்ராஸில் நான் வந்து கோவில் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அப்போ வந்து நாகராஜ சாஸ்திரிகள் அப்படின்ட்டு அவர் தான் சொன்னார், ஏஎல்பி படித்தா உனக்கு கரெக்டாக இருக்கும்ப்பா, அக்யூரேட்டாக இருக்கு, நீ அதை ஒன்றா ட்ரை பண்ணி பாருப்பா அப்படின்னாரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் தான் வந்து இந்த ஏஎல்பியில் போய் சேர சொன்னார். அதுக்கப்புறம் உங்கள் நம்பர் கொடுத்து பேச சொன்னார், உங்ககிட்ட பேசணும். நான் பேசி ஜூலை 8ஆம் தேதியிலேருந்து நான் இந்த ஏஎல்பியில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அதாவது நான் 5:30 மணிக்கு வந்துக்கிட்டே ரொம்ப கஷ்டப்படுவேன் கோவிலுக்கெல்லாம். ஆனால் இந்த நான் 6:30 மணிக்கு கோவிலுக்கு போகணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவோம், 3:30 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு 4:32க்குலாம் வந்து ரெடியாகி உட்காந்துருவேன். அதுலேருந்து ஒரு ஒரு நாளும் இந்த கிளாஸ் வந்து எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். இந்த கிளாஸ் வந்து ஒரு 10 நாளே அதுக்கு முன்னாடி ஜாதகம்லாம் பார்த்ததுனால இந்த ஏஎல்பி ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சு பார்த்து ஒருத்தருக்கு பலன் சொன்னேன். அப்போது பார்த்தோன்னே அவருக்கு வந்து லக்னாதிபதியே 10ல் இருக்கிறதுனால, சார் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு. ஆமாங்க சார், வேலையை விட்டு இல்லாமல் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாரு. இல்லை சார், வேலையை விடாதீங்க, நீங்கள் அங்கே எதனா உங்களால் முடிஞ்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து இது சொன்னேன், டெய்லி எதனா ஒரு முருகர் கோயிலோ இல்லை பிள்ளையார் கோயிலோ காத்தால போய் சுற்றிட்டு போங்க, இல்லை போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே போய் நின்றுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் அதே மாதிரி பண்ணிட்டு, சாமி நீங்க சொன்னதுலேருந்து அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிஸ்னஸ்ல வேலையில பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி என்னுடைய ஜாதகம் என்ன, நான் வந்து என்ன திருத்தின்றேன் அப்படின்னா, நான் வர ரூபாயெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் எடுத்து போட்டுருவேன், இல்லைன்னா அந்த பணம் அந்த ஷேர் மார்க்கெட்ல போய் லாஸ் ஆயிடும். உடனே வெளியே கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் இப்படியே தான் வந்து வாங்கி போயிட்டே இருக்கு. என்னுடைய பிறந்த ஜாதகம் இந்த ஏஎல்பி வர்றதுக்கு முன்னாடி நான் என்னுடைய சுய ஜாதகமே வச்சு ஆய்வு பண்ணிட்டு இருப்பேன், எதனால நமக்கு இந்த பிரச்சனை வந்தது, எதனால இந்த பிரச்சனை வந்தது அப்படின்ட்டு. ஆனால் சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் இப்போ ஒரு 3-4 வருஷமா தான் வந்து எனக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்கு. அது வந்து பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போகும்போது தான் எனக்கு கடன் ஏற்பட்டது, அதிகமான கடன். அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஏஎல்பியில தான் வந்து நான் பார்த்து கற்றுட்டேன். ரெண்டாவது, இந்த மற்ற சாஃப்ட்வேருக்கும் ஏஎல்பி சாஃப்ட்வேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது D9 நம்ம மற்ற சாஃப்ட்வேர்ல போய் ராசி சக்கரம் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர்ல மட்டுமே அங்கேயே வந்துடுது, நமக்கு அந்த கலர் பாக்ஸ்ல போட்டு ஏஎல்பி D9 அப்படின்னு போட்டு வந்துடுது. அதை வச்சு நம்ம பலன் துல்லியமா சொல்றதுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ரொம்ப இந்த கிளாஸ் வந்து ரொம்ப அற்புதமா இருக்குன்னா, நான் ஒரு 4-5 இடத்துல படித்தேன். இந்த அளவுக்கு வந்து பொறுமையா ஒரு ஜூம் மூலியமா வந்து டெய்லியும் காத்தால இந்த அளவுக்கு ஒரு பொறுமையா சொல்லித்தர குரு ஆசிரியர் நான் இன்னைக்கு தான் பார்த்தேன், இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் மனம் சிரம் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொது உடைமூர்த்தி ஐயா பார்த்தோம்னா வந்து எப்படி ஆதி காலத்துல அகஸ்தியர் பராசரர் இருந்தாரோ, அது போல இந்த உலகத்துக்கு வந்து மக்களுடைய ஜனங்களுடைய குறைகள்லாம் தீர்க்கணும், அங்கங்க போய் பரிகாரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது பண்றாங்க. அந்த இதுவெல்லாம் இல்லாம ரொம்ப ஒரு நம்மளே நம்ம மாத்திண்டாதான் இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு ஒரு வழி காட்டுதலா ஒரு பிரம்மாவா இந்த கலியுகத்துல ஒரு பராசரரா வந்து நமக்கு இருக்காரு பொதுவுடைமூர்த்தி ஐயா. என்ன நான் வந்து மாத்திட்டேன்னா, இனிமேல்ட்டு நம்ம வந்து வெளியே வந்து கடன் எல்லாம் வாங்கக்கூடாது, இருக்கிறத வச்சு நம்ம கடன் அடைச்சிட்டு போயிடணும் அப்படின்ட்டு. என்னால 4 பேருக்கு நல்லது நடக்கணும், 4 பேருக்கு ஜாதகம் வந்து நல்ல பலன் துல்லியமா சொல்லணும் அப்படின்ட்டு நீங்களாம் ஆசீர்வாதம் பண்ணணும் குருமார்கள்லாம். நன்றிங்க ஐயா.